சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். அசைவ உணவு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அசைவ உணவு ரொம்ப ஆபத்து கொடுக்கறதா தான் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுனாலே நாட்டுக்கோழி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த நாட்டுக்கோழி உண்மையாக நாட்டுக்கோழி இருக்கா அப்படின்றதே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எல்லாமே ப்ராய்லர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் நம்ம கறியை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் முழுமையாக கிடைக்கல. நிறைய பேர் ப்ரோட்டீன் கிடைக்கணும், எனக்கு மினரல் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக டெய்லி அசைவ உணவு சாப்பிட்றாங்க. பட் நம்ம சாப்பிட்ற அசைவம் வந்து அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றது தான் இல்லவே இல்லை. நார்மலாக ஒரு கோழி வந்து வளர்ந்து நம்ம சாப்பிட்ற ஒரு பருவம் வரைக்கும் வரணும்னா குறைஞ்சது ஒரு 4 இல்லை 5 மாதம் வரைக்குமே அந்த கோழியோட வளர்ச்சி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சால்மோனெல்லா இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமா அது ஒரு 15 டேஸ்லேயே அதிகப்படியான வளர்ச்சி இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு கெடுதி தான் விளைவிக்கிற வழிய அதில் எந்த வகையான உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னா, டாக்டர் நீங்கள் சிக்கன் தானே சாப்பிட வேணான்றீங்க, நான் வந்து மட்டன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ஹோட்டலில் மட்டன் சாப்பிட்றீங்க, ஆனால் அது ஒரிஜினல் மட்டனா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் 3 டேஸ் 4 டேஸ் 1 வீக் வரைக்குமே அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்? நீங்கள் சாப்பிட்ற மட்டனே வந்து ஒரிஜினல் மட்டனா இல்லை கலப்படமான்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம், டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான், சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.